வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. கரூரில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டம். நெல்லை ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் வாஜிநாதனை கைது செய்த காவல்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து கரூர் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை விடுதலை செய்து வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விடுதலை செய்யாவிட்டால் அடுத்த கட்டமாக பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய அந்த தூத்துக்குடி மக்களுக்கு இலவசமாக சட்ட உதவிகள் செய்து தடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டு கூறியும், அவர்களுக்காக அந்த களப்பணியில் இருந்து போராடிய மக்களுக்காக கூட இருந்து உதவி செய்த சமூக போராளி, சமூக நீதி போராளி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை எந்தவித வழக்கும் இல்லாமல், எந்தவித இதுவும் இல்லாமல், முன்னறிவிப்பும் இல்லாமல் சென்னை விமானத்தில் வைத்து தமிழக காவல்துறை கைது செய்துள்ளது. தொடர்ச்சியாக சமூக நீதிக்காக போராடி வரும் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை நசுக்குவது என்பதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் வாடிக்கையாக கொண்டுள்ளது. ஆகவே தமிழக அரசின் காவல்துறையின் இந்த அடக்குமுறை பிரகடனத்தை கண்டித்து கரூர் வழக்கறிஞர் சங்கம் இன்று ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட வாஞ்சிநாதனை உடனடியாக விடுதலை செய்யவில்லை. தமிழகம் வங்கி வழக்கறிஞர் கூறட்டி இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக நடத்த கரூர் வழக்கறிஞர் சங்கம் முன்னெடுக்கும் என்பதை இந்த கூட்டத்தை எங்களுடைய வழக்கறிஞர் சங்கம் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சி, மதுரை, இப்படி தென் மாவட்டங்கள் வந்து போராட்டம் தொடர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கு. இப்ப ஒவ்வொரு ஊர்ல உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கமும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவார். இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெறும். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணைய